Just it, பண்டுவா. உங்களுக்கு என்ன பாட்டு பாத்தீங்கல்ல? எக்ஸ்ட்ரா பாட்டு. அம்மா சாங் பாட்டு தான். அம்மா, படம் பாட்டு மட்டும் தான் போடுக்கார், எக்ஸ்ட்ரா சாங் எதுமே போடல. Thank you. முதல்ல வந்திருக்க பத்திரிக்கை தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். முதல்ல நான் ஆரம்பிக்கிறது எங்களுடைய டிடி மார்ட் வந்து தான். ஆக்சுவலா கொரோனா டாக்டரே டிடி தான். நீங்க ஃபேஸ் மாஸ்க் மாட்டி பாருங்களே, அப்படி சைனீஸ் கேள் மாதிரியே இருக்கும். பட் இது கொரோனா டாக்டர் கிடையாது, இது பயங்கரமான ஒரு ஹியூமர் டாக்டர். போற இடம் எப்பவுமே கலகலகலன்னு இருக்கும். ஸோ முதல்ல எங்களுடைய டிடி மார்க்கு முதல் நன்றி. அடுத்து படம் வந்து பிளான் பண்ணி பண்ணணும். ஆக்சுவலா பிளான் பண்ணி நாங்க பண்ணல. இன்னைக்கு ஆடியோ ரிலீஸ் இல்லையா, ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ரியோ வந்து குழந்தைய ரிலீஸ் பண்ணா, பையன் பிறந்திருக்கு பாப்பா பாப்பா. ஸோ கரெக்டா பிளான் பண்ணி பண்ணது அவன் தான், கல்யாணம். அதாவது கரெக்டா பாருங்களா, ஷூட்டிங் எப்ப அதுக்கேத்த மாதிரி கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணா, ஆடியோ ரிலீஸ் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேபி ரிலீஸ் பண்ணிட்டான். அடுத்த படத்துக்கு அடுத்த திரும்ப பிளான் பண்ணி பண்ணுவான். ஸோ அதுக்கு முதல்ல ஒரு வாழ்த்துக்கள், ஒரு குழந்தை பாப்பா பிறந்திருக்க ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்க. ஏன்னா எப்பவுமே பொண்ணு பிறந்தா அதிர்ஷ்டம் தான். அது வந்து உனக்கும் சரி, என்னுடைய அன்பு தம்பி சிவாக்கும் சரி, பாப்பா பிறந்தது அதிர்ஷ்டம் தான், எனக்கும் சரி. அதனால முத முத பொண்ணு பிறந்தாலே மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தான், அது உனக்கு டேக் ஆஃப் ஆயிரும். அடுத்து வந்து முதல்ல இயக்குனர் பத்ரி சார், ஒரு 28 நாள்ல ஒரு படத்தை இவ்வளவு குவாலிட்டியா எடுத்து கொடுக்க முடியுமான்லாம் தெரியல. உண்மையிலே அப்படி ஒரு டைரக்டர் நான் இதுவரை பார்த்ததே கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் பண்ண படம் வந்து வேலைக்கு வந்துட்டா வேலை கரை ஒரு 33 நாள் என்னமோ, இந்த படம் வந்து 28 நாள். ஆனா அவர் கூட ஒர்க் பண்ணா இன்னும் நிறைய படம் ஒர்க் பண்ணணும் ஆசை வருங்க. அப்படி குழந்தை மாதிரி வேலை வாங்கல, அவரையும் டென்ஷன் பண்ண ஒரே ஆள் இங்க ஒருத்தர் இருக்கான், வரேன் நான் அதுக்கு வர்றேன். முதல்ல பத்ரி சாருக்கு மிகப்பெரிய நன்றி. அடுத்தடுத்து உங்களோட ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி தயாரிப்பாளர் அவருக்கும் எங்களை எல்லாம் வாகமன் நான் பார்த்ததே இல்லை, வாகமன் கூட்டு போவாரு. அடடா அழகான ரெசார்ட் டிடிமா, பக்கத்துல இல்ல அப்படியே ஸ்விம்மிங் பூல். காலையில 11 மணிக்கு தான் ஷார்ட்டும்பாங்க, 11 மணிக்கு போனா 12 மணிக்கு விட்டுருவார் டைரக்டர். அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் நானு எல்லாருமே நம்ம வேலையை பார்த்துருவோம், சாப்பிட்டு தூங்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப சாயங்காலம் போவோம். 1 hour ஒர்க் தான், ஃபுல் ஸ்விம்மிங் பூலில் தான். ஸோ அதுக்கு வந்து பெரிய நன்றி தயாரிப்பாளருக்கு. அடுத்து வர்றேன் தம்பி, சே தங்கதுரம் இருக்கானே, அடடடா நல்ல மனுஷ. அப்படி ஒரு இயக்குனரை இப்போ ஃபேஸ் எப்படி இருக்கு, ஷார்ட் அப்போ அவருக்கே மூச்சு வெல்டிங் வச்ச மாதிரி ஆக்கிடுவான், அப்படி செவந்திருந்த இடம்லாம் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரானரி காமெடி பின்னி எடுத்துருவோம்ல தம்பி. யோசிச்சு பாருங்க, நானும் தம்பி இப்ப இடையில ஒரு படம் பண்ண, அந்த படம் பேர் சொல்ல வரும்போல ஃபைட் சீன் டிடிமா, 4 நாள் அந்த ஃபைட்டை முடிக்கணும். 4வது நாள் அறி பெரியல அந்த ஃபைட் மாஸ் மண்டே பிச்சுக்கிட்டு இருக்காரு ஒரு பெரிய குடோன்ல, ஒரு 15 ஆர்டிஸ்ட் கிட்ட ஃபைட் ரிட்லாம் வச்சு அங்கிட்டு ஹீரோ ஃபைட் பண்றாரு, ஹீரோயின் சேசிங், நாங்க ஒரு பக்கம் இப்படி சுத்தி இப்படி மண்டே பிச்சுக்கிட்டு இருக்காரு. இவன் அவர்கிட்ட போய், மாஸ்டர் இப்ப அந்த அடிச்சு ஹீரோ போனார்ல மாஸ்டர், போய் ரெண்டு பேரும் வந்தாங்கல்ல அவங்கள நிப்பாட்டி நான் ஒரு ஜோக் கேக்குறேன் மாஸ்டர், எல்லா இலையிலையும் சாப்பிடலாம், ஒரு இலையில சாப்பிட முடியாது, ஏன் அப்படி அவன் கேட்கணும். அதையும் சொல்றான் உடனே டைரக்டர், ஏன் கேட்டாரு, ஏன்னா அது பரவாயில்ல இப்படி வேற லெவல் மாஸ்டர் ஃபைட்டர் அப்படின்னா. அப்படியே ரோப் எத்தனை வச்சிருக்கீங்கன்னு கேட்டாரு, ரோப்பை கட்டி காலையில தொங்க விட்டதுதான், சாயங்காலம் வரை தொங்கிக்கிட்டே இருந்தான் அவர். மண்டையெல்லாம் பிச்சு ஊருக்கு சொந்த ஊருக்கே காடை கேன்சல் பண்ணி சொந்த ஊருக்கு போறான்ற அளவுக்கு ஒரு ஃபைட் மாஸ்டர், தென்னிந்தியாவிலேயே ஒரு நடிகள் ஒரு ஃபைட் மாஸ்டர் கதற விட்டாதான் தக்கதுறதான். அதனால ரம்யா நம்பிஷனோட நடிச்சல நான் ரொம்ப ஹாப்பி. அன்பு தம்பி ரியோ, அடுத்தது அதே மாதிரி என்னுடைய அன்பு இளவல், அன்பு தம்பி சிவா. சிவாவை பத்தி சொல்லணும்னா இந்த மேடை பத்தாவது சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரையும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு அற்புதமான ஹீரோ, கூப்பிட்ட உடனே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. தேங்க்யூ. இந்த விழாவின் நாயகன் நம்ம யுவன் சங்கர் ராஜா. அவர் எப்பயுமே ஒரு மேஜிக் மேன் தான். அவர் நான் வந்து மியூசிக் டைரக்டர்னு சொல்ல மாட்டேன், மேஜிக் மேன். அப்படி ஒரு படத்துல ஒரு மேஜிக் பண்ணிடுவாரு. அவருக்கும் எங்களுடைய நன்றி. அண்ணன் சந்தான பாரதி அண்ணன் நிறைஞ்சு உட்கார்ந்துருக்காரு, மனசு நிறைஞ்சு. அண்ணனுக்கு மிகப்பெரிய மனமார்ந்த நன்றி. அப்புறம் எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். மேடம் உங்களுக்கு நன்றி. Thank you. I love you all. Thank you. Love you too, Robo. Thank you so much. We are so happy. Rio, from there to here, நீங்க உங்களோட ஹார்ட் ஒர்க்னால அங்கிருந்து நீங்க எவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய
விடாமுயற்சிதா இந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு வெற்றியை கொண்டு தந்திருக்கு. We are so proud of you. Having said that, please step forward. நன்றி நன்றி நன்றி. இல்லை அப்படி ஊதுவோம். இல்லை இந்த மூணு நன்றியும் வந்து எஸ் நீங்க நினைக்கிற எல்லாம் கரெக்ட் தான். நான் கூட்டு வந்த குரூப் தான் போதும். தேங்க்யூப்பா. ஓகே, பிளான் பண்ணி பண்ணணும். ப்ரொடியூசர் ஆரம்பிக்கும் போதே சொன்னாரு, இந்த படத்தை நாங்கள் பிளானே பண்ணல அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் இல்லை, ரொம்ப கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக தான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். அதனால் யாரும் பயப்படாமல் தியேட்டரில் போய் ஜாலியாக பார்க்கலாம். நிறைய கருத்துக்கள் நிறைந்து பெண்ணியம் பேசி சமுதாயத்துக்கு நல்ல கருத்துக்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் 2.5 மணி நேரம் நீங்கள் வந்து உட்காந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வெளியே போகலாம். அந்த மாதிரியான ஒரு படமாக தான் இது இருக்கும். ஜஸ்ட் லைக் பாப்கார்ன் மூவி, பாப்கார்ன் வாங்கி ஃபேமிலியோட உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு போகலாம். அண்ட் நிறைய உங்களுக்கு பிடிச்ச நிறைய பேர் இருப்பாங்க இந்த படத்தில். அண்ட் நன்றி எப்படின்னு சொல்லணும்னா, இந்த படத்தில் என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ரொம்ப ஸ்பெஷலான நன்றி எங்களோட டைரக்டர் பத்ரி சாருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் த வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு ஃபன் ரைடில் என்னையும் நீங்கள் கூட்டிகிட்டு போனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் பாசிட்டிவ் ப்ரின்ஸ் ராஜேஷ் சார், சிந்தன் பிரதர், தகவல பேசும்போது சொன்னால் அப்பாராவ் சூப்பாராவ் நானும் பாலா அண்ணனும் அப்படின்ட்டு. உண்மையான அப்பாராவ் சூப்பாராவ் வந்து சிந்தன் பிரதரும் ராஜேஷ் பிரதரும் தான். ரெண்டு பேருமே ரொம்ப மிகப்பெரிய பாசிட்டிவிட்டி இந்த படம் பூராவும். ஆரம்பித்த நாள்லேருந்து ப்ரொடியூசர் மாதிரி இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எங்கள் கூட தோளில் கை போட்டு படம் முழுக்க எங்கள் கூட அழகாக ட்ராவல் பண்ணாங்க. ஸோ இப்படிப்பட்ட ப்ரொடியூசர் கூட ஒர்க் பண்ணதுக்கு நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அண்ட் டீமில் என் கூட ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ரொம்ப நன்றி. பாலசரவணண்ணா, ரூபோண்ணா, தங்கதுரை அண்ட் முனிஷ்காந்தண்ணா, ரம்யா நம்பீசன், அவங்க டீமுக்குள்ளார வரும்போது எங்களுக்கு நிறைய யோசனை இருந்தது எப்படி அவங்க கூட ஜெல்லாவோ எப்படி இருக்கும். அந்த ஏன்னா படம் ஃபுல்லாக காமெடியாக இருக்குது, கூட ஒர்க் பண்ணுற ஹீரோயின் எங்கள் கூட கரெக்டாக சேர்ந்து ஜெல்லானாதான் அந்த காமெடியெலாம் கரெக்டாக நம்ம ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றனால பயந்துட்டு இருந்தோம். ஆனால் அவங்க எங்கள் கூட கரெக்டாக வந்து நல்ல ரேப்போ இருந்தது எங்களுக்குள்ளார, நிறைய ஈஸியாக பேசி பழக முடிஞ்சுது. அந்த ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரம்யா நம்பீசன். அண்டு சிவகார்த்திகேயன்னா, எங்களோட முதல் படத்தில் ரொம்ப பெரிய பாசிட்டிவிட்டி கொடுத்து என்னை அழகாக கூட்டிகிட்டு வந்தீங்க. இந்த இடத்துல நீங்கள் இருக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டோம். வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் கூட இருக்கும்போதே அந்த பாசிட்டிவிட்டி எங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். அந்த கான்ஃபிடென்ஸை கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லாருக்கும் நன்றி. என் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட டைம் எடுத்து எங்கள் கூட வந்து ட்ராவல் பண்ணதுக்கு. போன படத்தில் எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணீங்க, இந்த படத்துலையும் நீங்கள் அதே சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு இப்போவே நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ ரியோ. தேங்க்யூ ஸோ மச். இங்க பண்ற மாதிரி காமெடி இல்ல, நல்ல காமெடியா இருக்கும். ஏன்னா பத்ரி சார் டைரக்ட் பண்ணிருக்காரு. சோ பிஃபோர் வி சைன் ஆஃப், உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்றதுக்கு முன்னாடி, லெட்ஸ் வெல்கம் பத்ரி சார். குட் மார்னிங். இங்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஃபுல் லென்த்தா ஒரு காமெடி ஜானர்ல ஒரு ஃபிலிம் ட்ரை பண்ணிருக்கோம். கமல் சார் படத்துல வர ஒரு டயலாக் தான், காமெடி சொன்னா அனுபவிக்கணும் ஆராயக்கூடாதுன்ட்டு காமெடி பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். செட்டில் ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். அந்த சிரிப்பு தியேட்டர்லேயும் வரும்னு நம்புகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட்டு சிவாக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்ஸ் ஃபார் ஆல் த லவ். ஆக்சுவலாக சிவா தான் இந்த படத்தோட கர்த்தாவே. நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜாவில் ரியோவை ஐடென்டிஃபை பண்ணி ரியோவை ப்ரொஜெக்ட் பண்ணதுனால தான் ரியோவுக்கு இவ்வளோ பெரிய பொட்டன்ஷியாலிட்டி இருக்குன்ட்டு ஃபஸ்ட்டு நான் ரியலைஸ் பண்ணேன். எங்கள் ப்ரொடியூசர் அதை உடனே என்டோர்ஸ் பண்ணாங்க, ரியோ வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் அலாட் சிவா. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஆக்சுவலாக இது உங்கள் படம் மாதிரி தான் இருக்குது. வி ஆர் ஆல்வேஸ் தேர் வித் அஸ் ப்ரொடக்ஷன்லேருந்து எந்தெந்த விஷயம். அண்ட் கலை, உங்கள் பார்ட்னர் கலை மஸ்ட் பி சம்வேர் ஹியர், ஹி ஹஸ் பீன் ஆல்வேஸ் கைடிங் அஸ் த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் திஸ் என்டையர் ஃபிலிம். அப்புறம் த என்டையர், ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் இட் வெரி லாங். இந்த படத்தில் கிட்டத்தட்ட 18 ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்ப குறுகிய காலத்தில், ஒரு 5.5 மாதத்தில் படம் ஆரம்பித்து நாங்கள் ஷூட்டிங் போக ஆரம்பித்தது 5.5 மந்த்ஸ் கூட ஆகலை. அதுக்குள்ளேயும் ஆல்மோஸ்ட் வி ஆர் காப்பி எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். அதுக்கு முழு காரணம் வந்து என்னோடய ப்ரொடியூசர்ஸ் டோட்டலாக வந்து தி கேம் மீ தட் லீவரேஜ், கரெக்டாக பண்ணுங்க எதுக்கும் பின்னாடி வந்து சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அண்டு என்னோடய செட் ஆஃப் ஆர்டிஸ்ட், I'll start with my heroine, Ramya Nambisan. Ramya Nambisan is a very, very close friend. இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது
நரியுப்பே ரியோக்கு பேரப்பனத்துக்கு ஈரோன்ஸ் அவங்களே சஜெஸ் பண்ணிருந்தாங்க எனக்கு. ஆனால் ஒரு லெவலில் நிறைய தமிழ் பேசணும், காமெடியை பயங்கரம் ஒர்க் ஆகணும் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணும்போது அவங்க டக்குன்னு எந்த கதையும் ஒத்துக்கிறதில்ல. நிறைய சூசி, ஷீ இஸ் வெரி சூசி. அப்புறம் ஃபைனலி ஷி அக்செப்டட் ஆஃப்டர் லிஸ்னிங் டு த ஸ்டோரி. அண்ட் இந்த படத்துக்கு ஒரு கேட்டலிஸ்ட்டும் அவங்க. கிரேசியான லொக்கேஷன்ஸ்லாம் ஷூட் பண்ணியிருந்தோம் இந்த படத்தை. காலையில் 5:30 கார் ரெடியாக இருக்கும்னு சொன்னால் அந்த அம்மா வந்து 5:00 வந்து டார்ச்சர் பண்ணிவிடுவாங்க. ஸோ எல்லாரும் ஓகே, ஒரு ஆர்டிஸ்ட் ரெடியாக ஆகிட்டாங்கன்னாலும் நாங்கள் எல்லாரும் ஃபாஸ்ட்டாக ஆக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துட்டோம். அண்ட் ஐ டோல்ட் யூ ரியோ, ரியோ இஸ் அ டார்லிங். ரியோ ஏன் இவ்வளோ ஃபேமஸாக டெலிவிஷனில் இருக்காரு அப்படின்றது வந்து நான் செட்டில் ஒர்க் பண்ணும்போது தெரியுது. தொடர்ந்து ரியோ வில் ஹாவ் டு ஒர்க் டுகெதர் ரியோ. அண்ட் பாலசரவணன், ஐ திங்க் இட்ஸ் அ ஃபைண்ட். எனக்கு வந்து பாலசரவணன் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணேன் இந்த படத்தில் பாலசரவணனோட ஒர்க் பண்ணது. அப்புறம் ரோபோ, ரோபோ வாஸ் அ ஸ்வீட் ஆர்ட். படத்தோட எல்லா போர்ஷன்லையும் எங்கெங்கெல்லாம் ப்ரெஷர் ஆகும்போது கூட சிரிச்சு கிரிச்சு இல் மேக் அப் த இன்ட்ரெஸ்டிங். ஸோ மை செட் ஆஃப் ஆர்டிஸ்ட் தங்கதுரை இருக்கிறதுலே டார்ச்சர் பண்ணுவார், பட் ஸ்டில் இட் வாஸ் என்ஜாயபிள் டார்ச்சர். அப்புறம் பேக் டு த டெக்னீஷியன்ஸ், என்னோட கேமராமேன் டிஓபி ராஜசேகர் இன்னைக்கு வேறு படம் ஷூட்டிங்னால இஸ் நாட் ஏபிள் டு மேக் இட். அண்ட் சாம் எடிட்டர், ஃபஸ்ட்டு படம் சாமுக்கு. ஜென்ரலாக நான் ஒரு டேரக்டர் தான் மேக்ஸிமம் ஒரு படத்துக்கு ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. என் ஒர்க்கோட ஜாஸ்தி ஒர்க் பண்ணுற ஒரு கேரக்டர் இந்த சாம். அண்ட் மார்க் மை வேர்ட்ஸ், இன்னொரு 2-3 இயர்ஸில் சாம்ன்ற நேம் வந்து தமிழ் சினிமாவில் எல்லாரும் பேசக்கூடிய ஒரு எடிட்டர் நேமாக இருக்கும் ஷோரா. அப்புறம் இந்த படத்தோட ஸ்டோரி ரைட்டர் கருணாமூர்த்தி, கருணாமூர்த்தி ஹேப்பன்ஸ் டு பி மை வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஒரு நாள் காஃபியில் சும்மா ஒரு கதையை சொன்னார், அப்போவே கர்ச்சி போட்டு துண்டு போட்டுட்டே இந்த கதை நீ எடுக்கக்கூடாது நான் தான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வாங்கிட்டேன். ஸோ இஸ் பீன் வெரி கிரேட்ஃபுல். அவர் இமீடியட்டாக இப்போ படம் பண்ண போகிறாரு. அவர் இந்த கதை எனக்கு தந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கருணா. அண்ட் ஆர்கே என்னோட டயலாக் ரைட்டர், ஆர்கேவோட இடத்துல 15-17 இயர்ஸ் என்னோட டெலிவிஷன் ஜேர்னி ப்ளஸ் என்னோட ஃபிலிம் ஜேர்னி எல்லாத்துலேயுமே ஆர்கே ஹஸ் பீன் பார்ட் ஆஃப் மீ. அண்ட் சரவணன் மை ஆர்ட் டைரக்டர், தெர் ஆர் என் கவுண்ட்லெஸ் டெக்னீஷியன்ஸ் ஹூ ஹவ் பீன் பார்ட் ஆஃப் மீ. உதயகுமார் நாக்லேருந்து தெர் ஆர் சோ மெனி பீப்புள். ஏன்னா 5.5 மாதத்தில் ஒரு படத்தை முடிக்கணும் போது ஒரு டைரக்டர் பிளான் பண்ண முடியாது. த என்டையர் க்ரூ ஹஸ் டு ஸ்டார்ட் சப்போர்ட்டிங். இன்னொருத்தர் இருக்கார் மெயினாக இந்த படத்துக்கு வந்து, நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவேன், என் ஒய்ஃப் கிட்ட கொண்டு சொல்லுவேன், எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவேன், நான் என் ஒய்ஃபையோ எங்கள் அப்பா அம்மாவையோ ட்ரஸ்ட் பண்ணதோடய இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் மேனேஜர் சின்ன செல்வம் எஸ்பி சம்பாரி. நான் மேக்ஸிமம் ட்ரஸ்ட் பண்ணுறதுன்னா அந்த சின்ன செல்வம்ன்ற அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் தான். ஸோ சின்ன செல்வம் இல்லாட்டி பிளான் பண்ணி பண்ணணும் இந்த டைமிங்கில் நடந்திருக்கான எந்த பாசிபிலிட்டியும் இல்லை. தேங்க்யூ செல்வம் வேறவர் யூஆர் அண்ட் மை செட் ஆஃப் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். ஐ பீன் வெரி பிளெஸ்ட் டு ஹேவ் அ அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் லைக் தட். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், யுவன் சங்கர் ராஜா. யுவன் ஹாஸ் ஆல்வேஸ் பீன் அன் அட்ரஸ் டு மை ஃபிலிம். அன்ஃபார்ச்சுனேட்டாக நேற்று நைட்டு கூட பேசிட்டு என்ன இங்கே பேச போறேன்னு சொல்லியிருந்தார். ஐ வாஸ் இஸ் லைட்லி அன்வெல், ஸோ ஐ ஃபெல்ட் வெரி சேட். பட் யூனியன்ஸ் இருப்பாங்க, யூனியன்ஸ் வில் டேக் கேர் த சாங் ரீச்சர்ஸ் எவ்ரிபடி. இங்கே வந்த ப்ரெஸ்ஸுக்கு, ஆன்லைன் மீடியாவுக்கு, யூ பீன் வெரி சப்போர்ட்டிவ் டு திஸ் ஃபிலிம். தேங்க்யூ. ப்ளீஸ் படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல காமெடி ஃபிலிம், ஜாலியாக ரொம்ப திங்கிங் கேப்பெல்லாம் தூக்கி வச்சுட்டு இட்ஸ் அ பாப்கார்ன் என்டர்டெயின்மெண்ட், யூ கேன் கம் அண்ட் என்ஜாய். தேங்க்யூ, தேங்க்ஸ் டு எவ்ரிபடி ஹூ ஹவ் கம் டு திஸ் பிளேஸ். தேங்க்ஸ் அலாட்.